ஓகே கேஸ் சார் பேக் விசன் வர வீடியோ எல்லாருக்கும் குட் ஈவினிங் தட் வாஸ் அண்ட் ஆசம் லைவ் நிறைய பேருக்கு தெரியாத நினைக்கிறேன் நம்ம ஈசிஆர் சரவணன் அவர்கள் கூட நடக்கிற இந்த கோமாளித்தனங்கள்லாம் இருக்குல்ல ட்விட்டரில் இன்ஸ்டாரோ ஒரு லைவ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக போச்சு அண்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா லைவில் அந்த ஒரு விஷயத்தை பார்த்தாங்க நான் ஐஜி டிவியில் அப்லோட் பண்ணி அதை டெலிட் பண்ணிட்டேன் பிகாஸ் நாளைக்கு காலையில் என்ன பேசணும் இன்னும் ஆக்சுவலாக சரவணன் அவர்கள் ஃபீல் பண்ணுறாரு நடக்கிற விஷயங்கள்னு சொல்லிவிட்டு ஒரு சூப்பரான வீடியோ வரும் அதே மாதிரி நாளைக்கு சாயந்தரம் நீங்கள் ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு பைக் வீடியோ வரப்போது ஒரு விளாக் வரப்போது வித் வேற லெவல் சினிமாடிக் ஷாட்ஸ் நாளைக்கு ஈவினிங் ஒரு ஆறரை மணி இல்லை ஒரு ஏழு மணிக்குள்ளே அந்த வீடியோன்றது அப்லோட் பண்ண முடியும் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் இது ஒரு பெரிய அப்டேட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டே இல்லாதப்ப இது ஒரு பெரிய அப்டேட்டு தான் கொஞ்சம் டென்ஷனாக பேசுகிறேன் மன்னிச்சுருங்க பிகாஸ் அப்டேட் எதுவும் இல்லை ட்விட்டரில் இப்போ படத்தை பற்றி எது வந்தாலும் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அப்டேட் தான் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆவேன் ஸோ நம்ம ஸ்டண்ட் சில்வா அவர்கள் ஹூ இஸ் த ஃபைட் கொரியோகிராஃபர் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஸ்டண்ட்டெலாம் கொரியோகிராஃப் பண்ணுறது நம்ம சில்வா அவர்கள் மாஸ்டர் படத்தில் ஒரு விஷயத்த இப்போ ரீசண்டாக ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்கு ட்விட்டரில் இப்போது நம்ம தலைவோட சிடிபி அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ ஃபைட் சீக்வென்ஸ் இருக்குது ஸோ அவர் ஆக்சுவலாக சொன்னதை நான் சொல்லிடுறேன் தேர் ஆர் ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டண்ட் சீக்வன்சஸ் இன் தளபதி விஜய் மாஸ்டர் த ஃபிலிம் கொரியோகிராஃபர் சில்வா சேஸ் ஸ்டண்ட் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டண்ட் சீக்வென்சஸ்ன்றது இந்த ஒரு படத்தில் இருக்கான் ஸோ ஸ்டண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னா அதை நம்ம ஃபைட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை தனியாக ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் பட் அது பொதுவாக ஸ்டண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்தது scenes will be uh, realistic and uh, calls master as bona fide. இதில வர இந்த fight sequence அருக்குடும் stunt விஷயங்கள் அருக்குடும் ரம்பவே realistic அருக்கும் அப்படின் சொலியிட்டு master as a bona fide அப்படின் சொலியிருக்காங்க bona fide அப்படினா எனக்கும் தெரியில் Google பண்ணலாம் bona fide in Englishல போருதுட bona fide meaning in Tamil okay எதும் வருலியே okay போனஃபைடு உண்மையான மெய்யான போலி இல்லாத நம்பகத நம்பகத்தன்மையுடைய இதுக்கு நான் இங்கிலீஷ்லேயே போட்டிருக்கலாம் வேறு என்ன ஓகே போனஃபைன்ன்றது ரியல் ஆர் ஜென்யூன் இத்தையும் ஏன் தமிழில் இப்படி இழுத்துருக்காங்கன்னு தெரியல ரொம்பவே ரியலாக இருக்கும் ஜென்யூனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டன் சில்வா அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு சந்தோஷமாக தான் இருக்குது பிகாஸ் மாஸ்டர் படம் அப்படின்னு சொல்கிறது விட தளபதி படங்களில் அது ரீசெண்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸாக ஃபைட் சீக்வன்ஸஸ் வேறு லெவலில் ஆக்சுவலாக பண்ணுறாங்க சர்க்காரில் பார்த்திங்கன்னா சில ஃப்ளாக இருந்தது பிகாஸ் அவங்க தெலுங்கு ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ஸ் அவங்க தமிழில் எடுத்துகிட்டு வரும்போது சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சில்வா அவர்கள் பண்ணுறாரு அது முக்கியமாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ளக்கே நம்ம லோகேஷ் அவர்கள் அவருக்கு தேவையான மாதிரி ஒரு ஃபைட்டுன்றது இதில் கொடுத்தே ஆகணும் பிகாஸ் லோகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா படத்தை பேலன்ஸ் பண்ணுவார் ப்ராக்டிக்கலாக ரொம்ப இப்படியும் போகாமல் ரொம்ப இப்படியும் போகாமல் அந்த ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு வரணும்னு எப்பவுமே பார்ப்பார் ஸோ அந்த விதத்தில் நம்ம மாஸ்டர் படம் என்ன மாதிரி ஒரு டைமென்ஷனில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அண்ட் நம்ம சில்வா அவர்கள் ஷேர் பண்ண இந்த ஒரு விஷயம் ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குன்றது இன்னும் இந்த படத்தை பார்க்க ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்கு ஸோ தட்ஸ் வீடியோ கேஸ் சொல்லாமல் மெயினை அந்த வீடியோ பண்ணேன் ஸோ வர வர கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுற நிறைய பேர் யோசிக்கிறீங்க இதுவும் பார்க்கணும் ஒர்க்கும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும் வெளியே போய்ட்டு வரணும் எல்லாமே பண்ணுறதால தான் அதனால தான் கொஞ்சம் டிலேன்றது ஆகும் மிட் நைட் ஸ்டோரிஸ் ஏன் ப்ரோ வரல ஏன்டா அதுதான் வீட்டுக்கு வண்டியே பண்ண வேண்டியது தானே யோசிப்பீங்க அதுக்கான கண்டென்ட் நான் எடுத்து வைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நிறைய அன்பாக்சிங் விஷயங்கள் நம்ம சேனலில் வருது அண்டு உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே என்னோடய ஆப்பிள் ஏர்போர்ட்ஸ் ப்ரோ சர்வீஸ் கொடுத்துருக்கேன்ல இன்னொரு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்தியாவில் லான்ச் ஆகாத ஒரு ஹெட்ஃபோன்ஸ்ன்றது இப்போ எனக்கு வந்திருக்கு என்னதுன்னா சோனியோட டபிள்யூஎஃப் தௌசண்ட் எக்ஸ்எம் த்ரீ இது ஃபாரினில் லான்ச் ஆகிடுச்சு இந்தியாவில் இன்னும் லான்ச்சே ஆகலை வேறு லெவல் ஹெட்ஃபோன் அது நம்ம கையில் இப்போ வந்துடுச்சு என்ன கான்செப்ட் அது எப்படி எனக்கு வந்தது நான் காசு கொடுத்தனா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு அன்பாக்சிங் வீடியோ போடுறேன் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும் என்ன அப்புறம் ஹெட்ஃபோன் பைத்தியம் ஆகிட்டிங்க நிறைய பேர் யோசிப்பீங்க அந்த வீடியோ வந்தால் உங்களுக்கு புரியும் நான் பண்ணது நல்லதாக கெட்டதான்னு சொல்லிவிட்டு பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ் लवडी कोड़ान कोड़ी रसिगर गली निरूमरी वडी बिग शॉट ये वर ब्लॉक वश न बंदा मगुमडी इग्नोर नेगेटिव वेट तसों न तंग तलबडी